Welcome to சமையல் உலகம் friendly cooking. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வேல் பூரி. வேல் பூரிக்கு என்னென்ன தேவைன்னு இப்ப பார்த்தலாம். இப்ப மசாலா குழம்பு, ஓம பப்படி, கார புத்தி, பொரி ஒரு கப், பூரி, சாட் மசாலா, மிளகாய் தூள், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, தக்காளியில சீடு எடுத்துட்டு தக்காளியில விதை எடுத்துட்டு பொடியை நறுக்கிக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கியது. மசாலா செஞ்சுக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு இஞ்சி இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 8 பல், நீல வாக்கில் வெட்டிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் இருந்தால் போதும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயம் புதினா கொத்தமல்லி விழுது ரெடி ஆயிடுச்சு. அரைச்ச விழுதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி விட்டு ஜாரில் இருக்கிற மசாலாவை கழுவி இதில் ஊற்றிக்கோங்க. நூறு கிராம் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் பட்டாணி எடுத்துக்கோங்க. பட்டாணி வேக வச்ச பட்டாணியை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பட்டாணி விழுது அரைச்சாச்சு. பட்டாணி விழுதோட 1/2 கிளாஸ் தண்ணி கலந்து வைங்க. வேக வைத்த 3 உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கோங்க. கடாயில் நம்ம வதக்கின கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். மசிச்சு உருளைக்கிழங்கை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. மசித்த உருளைக்கிழங்கு தண்ணியோட வெங்காய விழுது தண்ணி, பட்டாணி தண்ணி, பிறகு வேக வைத்த பட்டாணி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு வெங்காய தண்ணியெல்லாம் சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு கொதி வர்றப்ப கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் குழம்போட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1 டீஸ்பூன், சீட்லாம் எடுத்துட்டு எலுமிச்சைப்பழ சாறு புழிஞ்சு விட்டுருங்க. அரைப்பழம் போதும். குழம்பு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மசால் இந்த திக்னஸ்க்கு வரணும். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பேல் பூரி செய்யலாம். பூரி 4 நல்லா உடச்சிக்கோங்க. நொறுங்க உடச்சிக்கோங்க. ஒரு கப் பொரி, ஓம பப்படி தேவையான அளவு, காரம் பூந்தி தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பொடியாக நறுக்கி தக்காளி சிறிதளவு, பொடியாக நறுக்கி வெங்காயம் சிறிதளவு,
மசால் குழம்பு மூணு கரண்டி ஊத்திக்கோங்க. சாட் மசாலா ரொம்ப போடக்கூடாதுங்க, ஏற்கனவே குழம்புல இருக்கிறனால. ஸோ ஒன் பிஞ்ச் மாதிரி போடுங்க போதும், ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் அது மாதிரி தான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும், காரத்துக்கு தகுந்தா போட்டுக்கோங்க. காரம் வேண்டாம்னா மிளகாத்தூள் கூட போட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ சர்வ் பண்ணலாம். சுவையான பேல்பூரி ரெடி.